அனைவருக்கும் வணக்கம் நம்ம தசா அவதாரத்தை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் விஷ்ணு பத்து அவதாரங்கள் ஏற்கனவே ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன் இது மூணாவது வீடியோ சிவ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் வேறு கோட்பாடு சிவ வழிபாடோடு இணைந்து தான் குலதெய்வ வழிபாடு உலக எங்கிலும் அனைத்து மதங்களும் ஒரே ஒரு மத கோட்பாடு தான் இதுக்கு முற்றிலும் எதிரான கோட்பாடு தான் இருக்கும் அனைத்து வழிபாடும் அதை நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் தான் இந்த விஷ்ணு கோட்பாடுன்றது சிவனுக்கு எதிரானது சிவ தத்துவத்தை அழிப்பதற்காக தான் இந்த தசா அவதாரங்கள் உருவாக்கப்பட்டது நம்ம ஏற்கனவே வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன் அவதாரம் பார்த்துருக்கோம் இந்த பத்து அவதாரங்களுமே ஆண் மட்டும் கிடையாது பெண்ணும் தான் ஆண் பெண் ரெண்டையும் சேர்த்து தான் அவங்க விஷ்ணுன்னு சொல்கிறாங்க இதில் பெண்ணோட அவதாரம் நாலு இருக்குது அதை பெண்ணை வச்சு கதை நடந்த உண்மையான வரலாறு எழுதுனா அது சரியாக இருக்காது தான் அதுக்கு வந்து அந்த முகத்தை கொடுத்துருக்காங்க இதுபோல் விஷ்ணுவுடைய நாலு அவதாரமே தான் நரசிம்ம அவதாரம் பன்றி அவதாரம் ஆம அவதாரம் மீன் அவதாரம் இதெல்லாமே பெண் தான் உங்களோட முக்கியமான நோக்கமே பெண்ணை அனுப்பிச்சு அந்த அரசரை கொலை பண்ணுவாங்க அந்த கொலை வந்து ரொம்ப குரூரமாக இருக்கும் இந்த அரசரெல்லாம் வல்லவனுக்கெல்லாம் வல்லவன் மிகப்பெரிய ஆளுக ஆனால் அவங்களவே இந்த பெண் சாச்சிடுவாங்க ஏன்னா உங்கள் கந்தர்வ பெண்கள் உங்கள் வந்து துல்லியமாக அரசருடைய தலையை வெட்டிடுவாங்க அரசரிடம் புத்திர பாக்கியம் கேட்டு வருவாங்க அவருடைய வித்தை பிரசாதமாக அழித்து எங்களுக்கு ஒரு வாரிசை கொடுங்கள்னு கேட்டு வந்து அந்த உறவாடும்போது இறுதியில் அவங்க கொலை பண்ணுவாங்க அந்த அரசனை கொலை பண்ணுற சம்பவம் வந்து வேறு லெவலாக இருக்கும் மிகப்பெரிய அன்எக்ஸ்பெக்டடாக வரும் மகாபாரத்தில் கூட கீச்சகனை பீமன் கொலை செய்கிறது அதுக்கு பஞ்சபாண்டியர் செய்த வேலைகள் அந்த சம்பவங்களை அடுத்தவங்க காலத்தில் கேட்காதவாறு அர்ஜுனன் நாட்டியம் ஆடுவதும் சகாதேவன் மற்றும் மகாதேவன் பச்சிகள் போன்று குரல் எழுப்புவதும் குதிரை போன்று கனைப்பதும் அவங்க ரெண்டோத்துக்குள்ளே நடக்கும் அந்த யுத்தத்துக்கு நடுவில் இந்த சத்தங்கள் மூலமாக அந்த மரணம் நிகழும் வரை உங்கள் குரல் எழுப்புவாங்க அந்த பெண்ணை உள்ள அனுப்பிச்சு நிறையா சம்பவங்கள் நிறைய வேலை பண்ணி தான் இந்த நம்மளுடைய தமிழ்நாட்டை தமிழ்நாடுன்னு நான் சொல்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவை சொல்கிறேன் உங்கள் கைப்பற்றினாங்க அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் குறிப்பாக இந்த பஞ்ச நம்ம ஆளுங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம அளக கிடையாது ஆனால் கதையை எழுதி வச்சிருக்கானுங்க இவங்க எப்படிலாம் நாட்டை கைப்பற்றணுன்றத நம்ம ஒவ்வொன்றா டீக்கார்ட் பண்ணி பார்க்கலாம் விஷ்ணுவுடைய அவதாரங்கள்லாம் என்ன பண்ணுறதுனா டூப்ளிகேட்டு சிவன் ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் தான் பவர் இருக்குது சிவன்றது இந்த நிலத்தில் ஒன்று கிடையாது ஆயிரக்கணக்கான சிவலிங்கங்கள் இருக்குது இது எல்லாமே அந்தந்த இனத்தை தோற்றுவித்த லிங்கங்கள் தான் அவங்க சிவன்றது ஒன்றும் இல்லை அது அது வந்து மனிதனாக வாழ்ந்து சிவநிலையை அடைந்தவர்களை நாம் சிவன் என்று கூறுகிறோம் அவங்க மனிதனாக தான் வாழ்ந்தவர்கள் ஒரு காலத்தில் எல்லாமே பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பத்தாம் நூற்றாண்டுக்கு பிற்போதில் யாருமே நிலை அடையலை அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது அதுக்கப்புறமா அந்தவங்களை தெய்வ நிலையை தான் அடைந்தாங்க அதனால தான் நம்ம குலதெய்வ வழிபாட்டில் இருக்கிறோம் சிவநிலை அடைந்தவங்க எல்லாமே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்ககிட்ட வந்து உடலாலும் உள்ளத்தாலும் பொய் எதுவுமே இருக்காது அப்படி சிவன் இல்லை அடைந்து அந்த லிங்கத்துக்குள்ளே அவங்களுடைய ஆன்மா நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துட்ருக்கு இதுதான் சிவ வழிபாடு இந்த சிவன்லாம் எங்கே இருக்குதோ அங்கே வந்து இந்த விஷ்ணுவுக்கு சாத்திடுவாங்க இந்த விஷ்ணு சிலையை வச்சு லாக் பண்ணிடுவாங்க கட்டி போட்டுருவாங்க இந்த சிவன் வந்து நீ நம்ம டேரக்டாக அக்சஸ் பண்ண முடியாது விஷ்ணுவை வணங்கி விஷ்ணு மூலமாக விஷ்ணுவை வந்து சிவனை வணங்குவார் எல்லாம் க எல்லா விஷ்ணு சிலையை பார்த்திங்கன்னா விஷ்ணு கையில் வந்து லிங்கத்தில் வந்து தாமரையை போடுற இருக்கும் அதாவது ஒரு இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்காண்டி நம்ம போகிறோம் குழாயை திறந்துனா அந்த குழாயை திறந்து டேரெக்டாக நம்மளை குடிக்க விடாமல் ஒரு கார்பரேட் கம்பெனி எங்கள் மூலமாக தான் குடிக்கணும் வந்து உட்காந்துக்கிட்டே எப்படி இருக்கும் அது போல தான் இந்த வழிபாடு அவர் சிவனை வணங்கட்டும் வணங்குறாரோ இல்லையோ அது வேறு கான்செப்ட் ஆனால் இவரை வணங்கினா நம்ம வந்து சிவன் என்னோடய இருப்பிடமான கைலாயத்துக்கு போக முடியாது இவரை வணங்கினா வைகுண்டத்துக்கு போகலாம் வைகுண்டம்ன்றது ஆன்மாவை சேகரித்து வைத்து இவர்கள் வாழ்வதற்காக நம்மளை அழிப்பதற்காக இருக்கும் ஒரு இடம் ஸோ இதுதான் அந்த கான்செப்ட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னாலும் முடிந்த அளவுக்கு எளிமையான வகையில் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வழக்கம் தரேன் இதுக்காக தான் இந்த அவதாரங்கள் இந்த அவதாரங்கள் எல்லாமே நம்முடைய இனத்தை அளித்ததுக்கான வரலாற்றை பதிவு செஞ்சுருக்காங்க இந்த வரலாற்றை தான் நம்ம தேடிட்டுருக்கோம் இந்த வரலாறு யார்கிட்ட போய் கேட்டெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது இவனுங்களே எழுதி வச்சிருக்காங்க நம்ம எப்படி அழிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் குலதெய்வத்தை தவிர வேறு எதுவும் நம்பாதீங்க இந்த புத்தகத்தில் படித்து விட்டு திருவள்ளுவர் வள்ளலரு இன்னும் என்னவனமோ பேர் சொல்கிறானுங்க கீழே கமான்ஸ்லாம் வருது இப்போ தம்பி நிறைய போடுறானுங்க அவன் இந்த புக்கை படிங்கன்னா இந்த புக்கை படிங்கண்ணாட்டு இந்த புக்கையும் படிக்காதீங்கன்னா சொல்கிறேன் உங்களை வந்து மூளையை கழுவுறாங்க நீங்கள் எந்த புக்கையும் படிக்காதீங்க உங்களுடைய தாத்தா பேர் அட்லீஸ்ட் உங்களுடைய வம்சத்தோட கதையை வந்து நம்புங்க அதை பற்றி மட்டும் நீங்கள் பேசுங்க இவனுங்களுக்குள்ள இங்கே போய் மாட்டிக்கிறாங்க இங்கே தம்பிகளாம் இது கலி புத்தகத்தை நம்பி நீங்கள் பின்னுக்க போனீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது நீங்கள் வந்து சுவாமி விவேகானந்தா பின்பற்றுறது பாரதியாரை பின்பற்றுறது இதெல்லாம் வேலைக்கே ஆகாது நீங்கள் களத்தில் உங்களுடைய முன்னோரை பின்பற்றுங்க உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு உங்கள் உழைப்பால் நல்லது செய்யுங்க இதை தாண்டி உங்களுக்கு வேறு எந்த தர்ம காரியங்களும் தேவையில்லை உங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி அதை மட்டும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க சரிங்களா உங்களுக்கு குலதெய்வம் இல்லைன்னா உங்களுடைய ஜாதி உங்களுடைய இனத்திலே இருக்கிற உங்கள் ரத்த பந்தத்தில் இருக்கிற ஒரு தெய்வத்தை போய் அணிகிக்குங்க இந்த விஷ்ணு அவதாரத்தில் விஷ்ணுவை மட்டும் நம்மளால் பேச முடியாது ஏன்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும் பேசினா நிறையா கமெண்ட்ஸில் கீழே டவுட்டு கேட்டிருப்பீங்க அதுக்காக இவ்வளோ சப்ஜெக்ட் நம்ம பேசினது மேலும் இந்த அவதாரத்தை பற்றி தொடர்ந்து பார்ப்போம்